புத்தகம் படிச்சா சிந்திக்கணும் எதை படிச்சாலும் சிந்திக்கணும் புத்தகம் படிக்கிறத பத்தி லேனா தமிழ் மாணவர் ஒரு புத்தகத்தில் எழுதினார் அவர் எழுதுறாரு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கின புரட்டி புரட்டி படிச்ச அந்த புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு கருத்து தான் கிடைச்சது அந்த ஒரு கருத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாயானு யோசிச்ச ஆனா அந்த ஒரு கருத்துக்கு நூத்தி ரூபாய் என்ன ஆயிரத்தி ஐநூறு என்ன அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த வரி என்ற கருத்து என்ன அப்படின்னா கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு நான் எழுதின இளமையில் நீ உயர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேணும் நல்லா படுத்து 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 நிறைய பேர் விதிப்படி போட்டு விதிப்படி போட்டுனா ஆற்றில் போய் பாருங்க தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்து செல்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது பாருங்க தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்து செல்கிறது அது கோயமுத்தூரா இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி தண்ணீர் ஓடுகிற ஆற்றில இழுத்து செல்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய பெண்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது கேவலம் மகா கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்துச் செல்ல நான் என்ன தூசா சருகா என கருவி இருக்கிறது ஆற்றுல இருக்கிறது இளமை இருக்கிறது நான் முயற்சி செய்வேன் முடிந்த வரை முயற்சி பதல்ல முயற்சி எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி